ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் ஹோம் ஸ்கூலிங் டே 11ல் இருக்கோம். என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேர்னிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட். கிராஃப்ட் ஒர்க்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஸோ கட் பண்ணுறது, ஒட்டுறது எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சைல்ட் சேஃப் சிசர்ஸ் வந்து கொடுக்கணும். 2 இயர்ஸ் ப்ளஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பட் 2 இயர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் பேப்பர் மட்டுமே கட் பண்ணுற சிசர்ஸ்லாம் இருக்குது. அந்த சிசர்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த ஹேண்ட் கண்ட்ரோலை வந்து சொல்லிக் கொடுங்க. சாதாரணமாக ஒரு பேப்பர் கொடுத்து அது சும்மா கட் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் போட்டு அந்த லைனில் வந்து அவங்க கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஷேப்ஸ் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கிராஃப்ட் ஒர்க்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் சிசர்ஸ் கொடுத்த பிறகு அவங்க நல்லா அதில் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் சிசர்ஸ் வந்து கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து ரவுண்டட் எட்ஜில் அண்ட் அவங்களுக்கு நல்லாவே வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கிறதுலாம் கட் ஆகுது. நார்மல் பேப்பர்ஸ் தான் வந்து கட் ஆகும் பிளாஸ்டிக் சிசரில். ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இன்ட்யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க கிராஃப்ட் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வீடு மேக் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்களே வந்து கலர் அடித்து கட் பண்ணி ஒட்டி வந்து மேக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிராஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, இமேஜினரி எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சிசர் கட்டிங் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு கண்ட்ரோல் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு சென்சரி ஆக்டிவிட்டி அப்படின்றனால உங்களுக்கு ரைட்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள்.
நம்மளோட நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா பாடி பார்ட்ஸ் மேட்சிங். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும். அதே நேரத்தில் எந்தெந்த பாடி ஸ்பாட் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றது வந்து அவங்கள யோசித்து அவங்கள ஒட்டுறதுக்கெலாம் வந்து திங்க் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி அது வரைஞ்சிட்டு அதோட நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒட்டுறதுக்கு வந்து மல்டிபிள் யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செலோ டேப்பை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அது பின்னாடி ஒட்டணும் அப்படின்னா பேக் சைடும் ஒட்டிக்கும், வெல்க்ரோ மாதிரி டபுள் சைடும் வந்து ஒட்டிக்கும். ஸோ டபுள் சைடு ஒட்டுற மாதிரி செலோ டேப்பை ரவுண்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அவங்களுக்கு கலந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து இந்த பாடி பார்ட்ஸோடு வந்து மேட்ச் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கலரிங். ஸோ நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கவுண்டிங்க்கும் சரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு அதில் வந்து ஏதாவது ரேண்டமாக நம்பர்ஸ் போட்டுட்டு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி அந்த நம்பர்ஸை மட்டும் கலர் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ரோலில் இருக்க ஒரு குறிப்பிட்ட நம்பரை வந்து கலர் பண்ண சொல்லலாம், இல்லை மொத்தமாகவே போட்டுட்டு ஒரு நம்பரை வந்து கலர் பண்ண சொல்லலாம். ஸோ எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோணுதோ அந்த மாதிரிலாம் இந்த ஆக்டிவிட்டி கொடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுக்க டெய்லியும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு ரிப்பிட்டேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து மெமரிஸ் ஆகிடும். ஸோ அந்த நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு இதில் இந்த ஆக்டிவிட்டி மூலமாக வந்து அது ஈஸ் ஆகிடும். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஒரு பிக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா பட்ஸ் இருக்கு இல்லையா, பட்ஸை வச்சு வாட்டர் பெயிண்டில் டிப் பண்ணி அதை வந்து அவங்கள அந்த டாட் ஃபுல்லாக வந்து நம்ம கலர் பண்ண சொல்ல போகிறோம். இது வந்து நார்மல் கலரிங்கை விட இந்த கலரிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த டாட்குள்ளே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டஃப் அண்ட் ஆக்கிறதுக்காக நீங்கள் சின்னதாக கொடுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சென்சார் ஆக்டிவிட்டி ரைட்டிங் ஸ்கில்ஸ் இவக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஸ் வந்து இப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றனால ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் பண்ணி பாருங்க.
நம்மளுடைய நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸில் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் சொல்லிக் கொடுங்க. ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஸோ என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ், எப்படி கொண்டாடுறாங்க, எதனால் கொண்டாடுறாங்க, தீபாவளி எப்போ கொண்டாடுறாங்க, எதனால் கொண்டாடுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி, அதே மாதிரி பொங்கல் அது எப்போ கொண்டாடுவாங்க, எந்த மாதத்தில் கொண்டாடுவாங்க, அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வச்சு கொண்டாடுவோம், அதுக்கு அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அண்ணன் நவராத்திரியிலேருந்து சரி, விநாயகர் சதுர்த்தி, கிறிஸ்மஸ், ரம்ஜான், ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸை சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து புரிய வைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவலோட அர்த்தமும் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் கதை எல்லாமே வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி சிலபஸ் கூட. ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் அப்பப்போ டெய்லியுமே சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அதை மறந்து போகாத வண்ணம் அடிக்கடி ஞாபகப்படுத்துக்கினா போதும். ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம ஜென்ரல் அவேர்ஸ் பார்த்துக்க டாபிக். நாளைக்கு இன்னொரு ஆக்டிவிட்டீஸ் அண்ட்